ஆண்டவராகியேசு நாம் அமைப்பிடுவதாக இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். லாக்டவுன் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலாய் நாம் கடந்து வந்தோம். ஆனாலும் தொடர்ந்து வருகிற நாட்களுடைய சவால்களை நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு நம்ம வல்லப்படும். இந்த மாதத்திலே இந்த காலை இந்த ஜப வேலையை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காகும் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும்படிக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த ஏப்ரல் மாதத்தினுடைய எல்லா சவால்களையும் நாங்கள் தாண்டி செல்ல ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்கு நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட கடினமான நேரங்களையும் ஆண்டவர் உம்முடைய பலத்தை கொண்டு எங்களால் கடக்க முடியும் என்பதை ஆண்டவரே இந்த மாதத்தை நீங்கள் விளங்க செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட தடைகளையும் எங்களால் தாண்ட முடியும் எங்கக்கூடிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த கசப்பான அனுபவங்கள் மூலமாக பல காரியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவளாய் எங்கள் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களுடைய கண்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வதற்கு நன்றி. உம்முடைய தயவு உள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி. எங்களை எல்லா விதங்களும் கர்த்தர் வெற்றி சிறக்க செய்வதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர், இந்த முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் கர்த்தரங்களை வழி நடத்தும் உடனே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளுடைய ஆண்டவர் வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக கர்த்தரங்களோடு கூட பேசும் இடங்கள் சுபிக்கிறோம். எங்களை கர்த்தருக்கு துடப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் உண்டாயிருக்கிற தைரியத்தினாலே ஆண்டவரே இன்னும் இந்த மாதத்தினுடைய எல்லா சவால்களும் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தரங்களுக்கு உதவி செய்வதற்கு நன்றி ஆண்டவர். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தர் கிருபை செய்வீரால் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி அடுத்ததாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே என்று சொல்லுகின்ற பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே.
பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள் என் ரட்சகர் எனக்குள்ளே இதையும் உலகம் அறியும் எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள் என் ரட்சகர் எனக்குள்ளே இதையும் உலகம் அறியும் ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு அம்பிரியமானவளே நம்ம பாடினதை போல நிச்சயமாகவே ஜபத்திற்கு பதிலுண்டு நம்முடைய தேவனுடைய வாக்குத்தங்களை உறுதியாக இந்த மாதத்தை நாம் அறிக்கையிடுவோம் கத்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் தொடர்ந்து கவனிப்போம் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு தத்தமாய் முன்வைத்த வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3:8 பின்பகுதியை வாசிக்கிறேன் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் பிஹோல்ட் ஐ ஹாவ் பிளேஸ் பிஃபோர் யூ அண்ட் ஓப்பன் டோர் விச் நோ ஒன் இஸ் ஏபிள் டு ஷட் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 7 சபைகளுக்கு செய்திகளை சொல்லுகிறார் அதிலே மிகவும் தேவனை நேசிக்கக்கூடிய பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தை தான் இங்கே நாம் வாசித்தவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் இந்த வசனத்தை சொன்ன உடனடியாக உங்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியம் கலந்த ஒரு மலைப்பு வரலாம் ஒரு கேள்வி கலந்த ஒரு ஆச்சரியம் இதில் உங்களுக்கு காத்திருக்கலாம் என்னென்னு சொன்னால் நம்மை சுற்றி எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது இன்னும் வர நாட்களில் சென்னையில் கொரோனா தாக்கத்தை பொறுத்த நாம் கவனித்து பார்த்தால் இன்னும் சில நாட்கள் வாசலுக்கு திறக்கப்பட முடியாது என சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது எப்படி ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிற திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நமக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வார்த்தையாய் நம்ம கவனிக்கலாம் பாருங்கள் நம் ஆச்சரியத்தினாலே இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்திலே நாம் காணப்படலாம் ஆனாலும் அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு முன்பாக சொல்லப்படும் போது அது நிறைவேறுவதற்கு சாதகமான அறிகுறிகள் காணப்படாவிட்டாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் சில நேரங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லும் போது அந்த சூழ்நிலையிலே அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் காணப்படாமல் இருக்கும் சில நேரங்களில் ஆண்டவர் சொல்வதற்கும் மாறான அறிகுறிகள் இருக்கும் மாறான சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார் பாருங்கள் ஒரு அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை தென்படக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிற அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை அது ஒரு பெரிய காரியம் என்று சொல்வதற்கில்லை இன்னும் சொல்ல போனால் அறிகுறிகள் தென்படுவதை நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியமும் என்ன இல்லை இல்லை வேதம் சொல்லுகிறது போல காண்கிறதை ஒருவன் விசுவாசிக்க வேண்டியது என்ன அறிகுறிகள் தென்படாத காலத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் ஊக்கத்தோடு விசுவாசிக்கக்கூடியவர்கள நாம் இருக்க வேண்டும் கவனியுங்கள் அறிகுறிகள் இல்லாத காலத்தில் ஆண்டவர் சொல்வதை விசுவாசிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நம்ம இஸ்ரேல் மக்களை கவனித்து பார்க்கும்போது யாத்திரையாகவும் 4:31 வாசிக்கும் போது அந்த இடத்துல
மோசே இஸ்ரேல் மக்களோடு பேசுகிறார். இஸ்ரேல் மக்களை கர்த்தர் நினைவுகூர்ந்த காரியம், இஸ்ரேல் மக்களை சந்தித்த காரியம், எதிர்காலத்தில் தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தை எல்லாம் மோசே அவர்களுக்கு சொன்னபோது மக்கள் விசுவாசித்தார்கள், தலைவணங்கி பணிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மோசே இந்த காரியங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனை உண்டானது. பிரச்சனை உண்டானது பார்வன் அவங்க மேலே கடினமான வேலைகளை சுமத்தினான், அவளை செங்கல் அறுக்க சொல்லி அதற்கு வைக்கோல் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட உபத்திரவம் கூடினது பின்பு மோசே அவர்களை சந்திக்கும் போது வேதம் அடுத்த பகுதியில் சொல்லுகிறது, 6:9 யாத்திரையாகவும் 6:9 சொல்லுகிறது, அந்த இஸ்ரேல் மக்கள் மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவிகொடாமல் போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தே டிட் நாட் லிசன் டு மோசே மோசஸ் பிகாஸ் ஆஃப் தேர் புரோக்கன் ஸ்பிரிட் அண்ட் ஹார்ஷ் ஸ்லாவரி என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், மக்கள் உடைந்து போனார்கள், மனமடிந்து போனபடினாலே மோசே சொன்ன வசனத்தை இவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்கள், முந்தின நேரத்தில் அவர்கள் மோசே சொன்னதை ஏற்றுக்கொண்டு தலைவணங்கி பணிந்து கொண்ட மக்கள் இப்பொழுது உபத்திரவம் கூடினதுக்கு அப்புறமாக மோசைக்கு செவி கொடுப்பதற்கு ஒரு மனமில்லாமல் இருந்தார்கள். சில நேரங்கள் அந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாட்களில் ஒரு மனதோடு கூட ஆண்டவர் இங்கே தேடி இருக்கலாம், ஒரு மனதோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் நாட்கள் போக போக ஒரு விதமான மனமடிவு, ஒரு உடைந்து போன ஒரு சூழ்நிலை. எவ்வளவுதான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் சொன்னாலும் உண்மையாகவே வீட்டில் முடங்கி கிடக்கிற காரியம் ஒரு கட்டி வைக்கக்கூடிய காரியம். இந்த நேரங்களில் சிலங்களும் ஒரு கசப்பான அனுபவங்களும் கசப்பான கேள்விகளும் கூட உங்களுக்கு வரலாம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்தில் வார்த்தைகளை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட கசப்பாக இருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வேலைகளை நம்ம செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படும் போது சாதகமான அறிகுறி காணப்படாமல் இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதற்கு அப்புறமாக அதற்கு மாறான செயல்கள் கூட நடக்கலாம். அதற்கு வேண்டி ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோசேப்பை கவனித்து பாருங்கள், அவனுக்கு தேவன் தரிசனங்களை கொடுத்தார். கொடுத்ததற்கு அப்புறம் அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு சாதகமான சூழ்நிலை அல்ல, பாதகமான சூழ்நிலை தான் நிறைவேறிட்டு. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை நிறைவேற்று. ஆகவே பிரியமானவளே, இந்த நாட்களே நீங்கள் மனமடிந்து போகாமல் ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயிராமல் சந்தோஷத்தோடு மீண்டும் ஆண்டவுடைய வார்த்தைகளை கவனிங்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் சொல்லி இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் முதல் காரியத்தை கவனிக்கப் போகிறோம். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சொல்லுகிறாரே, இவர் யார் என்று சொல்லக்கூடியது இந்த பகுதியிலே நம்ம பார்க்க போறோம். இது சொல்லக்கூடியவர் யாரு, யார் இதை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேசத்துல ஒரு பிரதமர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா உடனே ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவர் யார் என்பது நமக்கு தெரியும். அதே போல இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் என்பதையும் முதலாவது நாம் கவனிக்க வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் 7 வாசிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய மகிமையடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் தாவீதின் துறவுகோலை உடையவர்னு சொல்லி அந்த பகுதியில் சொல்லியிருக்கிறது. பாருங்கள், இவர் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய மகிமையடைந்த மனுஷகுமாரன் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்றார். பாருங்கள், இந்த பகுதியை இந்த ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் இந்த காரியத்தை இந்த வசனம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஏசாயா திருக்கசனம் 22:22 எலியாக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அதிகாரிக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள், இந்த காரியம் எதை குறிக்கிறதுன்னா தேவ அதிகாரத்தை குறிக்கிறது. பாருங்கள், சில மனுஷ அதிகாரம் ஒரு காலத்தில் முறிந்து போகலாம், ஒரு காலத்தில் இல்லாமல் ஒரு காலத்துக்கு அப்புறம் காணாமல் போகலாம். ஆனால் இந்த இடத்துல இயேசுனுடைய அதிகாரம் என்கிறது அவர் மறித்து உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அதிகாரம் ஒரு நாள் மாற்றப்படுவதில்லை. நித்திய கர்த்தத்துவம் உள்ள அந்த தேவன் சொல்லுகிறார், பாருங்க இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். யோபுவின் புஸ்தகம் 12:14 நாம் வாசிக்கிறோம், அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். இஃப் ஹி டர்ஸ் டவுன் நன் கேன் ரீபில்ட், இஃப் ஹி ஷட் எ மேன் இன் நன் கேன் ஓப்பன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் ஒரு மனிதனை அடைத்தால் விடுவிக்க முடியாது, அவர் ஒரு மனிதனை விடுவித்தால் யாரும் அவனை அடைக்க முடியாது என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இதுதான் தேவனுடைய அதிகாரம். அவர் செஞ்சால் அதை யாரும் மாற்ற முடியாது. இது கர்த்தருடைய அதிகாரம். பாருங்கள்,
இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக இந்த பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஏதோ நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும் என்பதனாலே இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் வசனத்தை என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அதனால் மட்டும் இப்படி வசனத்தை கேட்கக்கூடிய காரியம் நடந்து விடாது. எனக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தாலும் பிரசங்கம் பண்ண தெரிந்தாலும் பார்த்தீங்க ரெக்கார்ட் இந்த சூழ்நிலை இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுகிறது. அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வரவில்லைன்னு சொல்ல இந்த காரியம் நடந்த இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டீங்க. சரி, ஓகே, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆண்டவனுக்கு வார்த்தை கொடுத்தா ரெக்கார்ட் பண்ணுறவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு அப்புறமாய் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் அது கரெக்டாக அப்லோட் ஆகணும். அதில் பிரச்சனை வந்தால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நெட்வொர்க் கரெக்டாக இருக்கணும். இந்த காரியங்கள் செய்யாவிட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும் வரும். அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அவர் திறந்து வைத்ததுனால் மட்டும்தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரில் இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்து மூடப்பட்டால் நிச்சயமாகவே எனக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் அது உங்கள் பக்கமாய் வந்து சேருவதற்கு முடியாது இல்லையா. இதே போலதான் ஒவ்வொரு காரியத்திலும் சில வேளை நாம் மனுஷர்களாக நாம் ஏதோ ஒரு ஃபீல்டில் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதற்காக வேண்டி எல்லாம் நடந்துடும் என்று சொல்லி இல்லை. பாருங்கள், என் மற்ற எல்லா காரியங்களும் நான் ஒரு காரியத்தை எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு காரியத்தை எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அதனால் எல்லாமே நடந்துடும் என்று சொல்லி இல்லை. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தேவன் ஒரு வாசலை திறந்து கொடுத்தால் மட்டும்தான் ஒரு காரியம் பெர்ஃபெக்டாக நடக்க முடியும், ஒரு காரியம் பூர்ணமாய் நடக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் முடியாத இருக்கும். விவசாயிக்கு நல்ல பயிரிட தெரிஞ்சிருக்காங்க, விதைச்சதெல்லாம் நல்லா வளரலாம். அப்படிப்பட்ட திறமை இருந்தாலும் சாதகமான சூழ்நிலை வர வேண்டும், நல்ல மழை வர வேண்டும், அவன் பயிர்கள் நல்லா வளர வேண்டும், அவன் அறுவடை நேரத்தில் நல்ல சாதகமாக இருக்கணும், இவன் அறுவடை செய்ததுக்கு அப்புறமும் அதை வாங்குவதற்கு சரியான நாட்கள் இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாதான் அவனுடைய காரியம் வெற்றியாகி முடியும். ஆகவே ஏதோ ஒரு காரியம் எனக்கு தெரிந்திருக்கிறது, ஆகவே எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. தேவன் ஒவ்வொரு வாசலை திறந்து கொடுத்தால் மட்டும்தான் நம்ம முடிவு வரைக்கும் நம்ம கடக்க முடியும். அதுதான் தேவனுடைய அதிகாரம். பாருங்கள், தேவன் பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் திறந்து வைத்தால் யாரும் பூட்ட முடியாததாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் இதை யோசிக்கும் போது ஒன்றை நாம் சொல்ல வேண்டும், இதுவரைக்கும் தேவன் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை திறந்து கொடுத்து, எத்தனையோ வாசல்களை திறந்து கொடுத்து நம்மை அதிசயமாய் நடத்தினார் இல்லையா. அதற்காக இந்த நாளில் நாம் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா. அதே தேவன் இன்னும் வர நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு பூட்டப்பட்ட காரியங்களை திறந்து கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் இந்த இடத்துல பகுதியை கவனிப்போம். ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், திறந்த வாசலை என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல், இந்த பிலதெல்பியா சபைக்கு இந்த திறந்த வாசல் சொல்லி எதை சொல்லுகிறார் என்பதை நாம் முதலாவது நாம் கவனிப்போம். முதலாவது இதை பற்றி நாம் சொல்ல போனோம்னு சொன்னால் இது ஒரு உவமை வாக்கியமாக இருக்கு, ஏ மெட்டஃபோர் வேர்டு. இது ஒரு உவமை வாக்கியம். இது திறந்த வாசல் என்று சொல்லி டைரக்டாக எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் அதிகமாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்று, இது ஒரு உவமை வாக்கியம், ஏதோ பல காரியங்களை மறைமுகமாய் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த இடத்துல திறந்த வாசல் என்கிறது எதை கவனிக்கிறார், டு மேக் எ திங் பாசிபிள். ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுவதாய் மாற்றுவது, ஒரு விஷயத்தை அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியது. தடைப்பட்ட காரியமாக இருக்கலாம், அது செயல்படுவதற்கு, அது முடியும் வரைக்கும் ஒரு காரியம் நிறைவேறுவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் சொல்லும்போது அது பல காரியங்களை குறிக்கலாம். ஏசாயத்திற்கான புஸ்தகம் 45 அதிகாரம் 1 வசனத்திலே கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதற்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது என சொல்லி கோரேஸ் மன்னனை பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவனை பற்றி சொல்லுகிறார், வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவனுக்கு நான் திறந்து வைப்பேன்னு சொல்லுகிறார். அப்படின்னா கோரேஸ் மன்னனை பொறுத்தவரை திறந்த வாசல் என்பது அவன் அடையக்கூடிய வெற்றிகளே குறிக்கிறது. அவன் பல நாடுகளை தடையில்லாமல் வெற்றி பெறுவான். அந்த வெற்றி பெறுகிற காரியத்தை எந்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் என்பதை இந்த இடத்துல அந்த திறந்த வாசல் என்பது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பகுதியிலே திறந்த வாசல் என்று சொல்லும்போது இன்னும் பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புத்தகம் 14 அதிகாரம் 27 வசனத்திலே வாசிக்கும் போது புறஜாதிகளுக்கு தேவன் விசுவாசத்தின் கதவை திறந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் விசுவாசத்தின் கதவை மக்களிடம் திறக்கிறார். மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் போகிறது. சுவிசேஷம் போனதுனால மக்கள் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்வதற்கு இல்லை, மக்கள் அவங்களுடைய மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படுவதனால்தான் அவங்க ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல
இந்த இடத்திலே திறந்த வாசல் என்பது மக்களுடைய இருதயம் திறக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவதற்கு மக்களுடைய இருதயம் திறக்கப்படுவதை குறிக்கிறது. லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தள்ளார். அவிசுவாசமுள்ள சீஷருடைய இருதயத்தை அவர் திறந்தள்ளார். பார்த்தீங்கன்னா அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. மனுஷனுடைய இருதயத்தை அவர் திறக்கக்கூடியவராக அவர் திறந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாயிருக்கும். அப்போ மக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவருடைய இருதய வாசலை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, திறந்த வாசல் இல்லைன்னு சொல்லும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4:3-4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்ன்னு சொல்கிறார். இந்த இடத்துல திறந்த வாசல் வாசிக்கிறோம். எதற்கு திறந்த வாசலாம்? சுவிசேஷம் சொல்லுவதற்கு வேண்டிய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். இது கத்தர் திறக்காவிட்டால் வேற யாரும் இந்த இடத்துல மனுஷர்கள் இந்த இடத்துல எந்த காரியத்தையும் செய்து திறக்க முடியாது. பங்கு கத்தர் தான் இந்த வாசல்களை திறக்க வேண்டும். 2 Corinthians 2:12 வாசிக்கிறோம், த்ரோவாவிலே பவுலுக்கு ஊழியம் செய்வதற்கு வாசல்கள் திறந்திருந்தது என்பதை பற்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவன் வாசலை திறக்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் ஆயத்தமாக இருந்தாலும் தேவன் வாசல்களை திறக்காவிட்டால் நம்மால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இதை நம்ம கடந்த நாட்களை நம் தேசத்திலே பார்த்துருக்கிறோம், பல சரித்திரங்களை பார்த்துருக்கிறோம். கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வாசலை திறக்காவிட்டால் நாம் எவ்வளவுதான் ஆயத்தமாக இருந்தாலும் சுவிசேஷம் நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்க அவர் வாசலை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். 3வதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா திருக்கரசன புஸ்தகம் 26:2 வாசிக்கிறோம், சத்தியத்தை கை கொண்டு வரும் நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள்னு வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13:24 வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சி செய்யுங்கள்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த காரியத்தை பார்க்கும்போது பாருங்கள், வாசல்கள் திறந்த வாசல் இது எதற்குன்னா பரலோகத்தில் போவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லியாச்சு, மக்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவங்க முடிவரியந்தான் இவங்க இருதயம் கடினப்படாமல் நிலைத்திருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த பரலோக இந்த மகிமைக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும்போது பரலோக மகிமைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த வாசல் திறக்கப்பட்ட வாசலை பார்க்கிறோம். இதுவும் கத்தர் திறந்து தராவிட்டால் நாம் யாரும் திறந்து போக முடியாது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி திறந்த வாசல்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். திறந்த வாசல்னு சொல்லும்போது அது பல வேதத்தின் அடிப்படையில் பல காரியங்களை குறிக்கலாம். ஒன்று, நம்ம ஒரு வெற்றியாய் தடையில்லாமல் ஒரு காரியத்தை முன்னேறுவதற்கான காரியமாக இருக்கலாம். இது ஆத்துமாக்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு காரியமாக இருக்கலாம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு திறந்த வாசலாக இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கான அந்த திறந்த வாசல்களாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிறார், அதற்கு இதற்கு எப்படிப்பட்ட பல வாசல்கள் திறந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், நல்ல கவனிங்கள். இந்த பகுதியிலே ஆண்டவர் 7 சபைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். கொடுக்கும்போது இந்த பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்பது இந்த பகுதியிலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதையும் நாம் கவனிப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே திறந்த வாசல் என்பது இந்த சபையை போல தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்க இந்த திறந்த வாசலை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவருக்கு பற்றி சொல்லியிருக்கிறது, அதற்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. யூ ஹாவ் லிமிட்டட் ஸ்ட்ரென்த் அண்ட் எட் யூ ஹாவ் கெப்ட் மை வேர்டுன்னு சொல்லுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் வசனத்தை நீ கை கொண்டா என சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், கொஞ்ச பலன், இந்த கொஞ்ச பலன் எதை காமிக்கிறேன்னா, பிலதெல்பியா சபை அநேகமாய் ஒரு சிறிய சபையாக இருந்திருக்க வேண்டும். அநேகமாக இவர்களால் ஏற்கனவே பார்த்ததை போல பூட்டப்பட்ட வாசலே திறக்க வேண்டிய பலன் இல்லை. அநேக சூழ்நிலைகள் இவளை இவங்களால் முடிவாய் செய்ய முடியவில்லை, நிறைவாய் செய்ய முடியவில்லை, தடைகளை தாண்டுவதற்குரிய ஒரு பலன் இவர்களுக்கு இல்லை. அந்த அளவிற்கு ஒரு சின்ன பலனுள்ள சபை, கொஞ்சம் இவங்களுக்குடைய பாசிபிலிட்டி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கிறது. அந்த கொஞ்சம் பலன் இருந்தாலும் இவங்க என்ன செய்யவில்லையா,
ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், வசனத்தை கை கொள்வது என்பது இதில் எதை காமிக்கிறனா, அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கை கொள்வது. பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான சூழ்நிலை தான் இருக்கிறது. இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அநேக சவால்களை தாண்டக்கூடிய பலன் இவங்களுக்கு இல்லை. நிறைவர போல பெரிய அளவில் ஊழியம் செய்வதற்கான பலன் இல்லை. நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டிய பலன் இல்லை. பாருங்கள், அநேக வெற்றிகளை அடையக்கூடிய வசதியான உலகத்தில் வசதியான காரியங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட ஒரு கொஞ்ச பலன் இருந்தாலும் இவங்க ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், கொஞ்சமோ அதிகமோ ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அவர்கள் மேலே அதன் மேலே பிரியமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கு. இன்றைக்கு யாரு பாருங்கள், அவங்க சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தை, இதை இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிசோர்ஸில் சபைக்கு போக முடியாமல் இருக்கலாம், சிலவங்களை பைபிள் காலேஜ் போக முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ கிடைக்கக்கூடிய சின்ன இடத்துலையும் ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கேன். காரணம் என்னவென்றால், நீ என் வசனத்தை கை கொண்டாய். உனக்கு ஒரு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் வசனத்தை கை கொண்டாய்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், என்னுடைய ஆரம்ப நாட்களிலே ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறேன். எனக்கு நிறைய பெரிய பைபிள் காலேஜில் சேர்ந்து பெரிய நல்ல இன்னும் சொல்லப்போனால் அப்ராட்ல போய் எல்லாம் படிக்கணும் எங்கக்கூடிய பெரிய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது நிறைவேறுவதற்கோ அதை நிறைவேற்றுவதற்கோ அல்லது என்னுடைய ஆசையை சொல்லி ஒரு வழியை தேடுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் எனக்கு கிடைத்த அந்த கொஞ்சம் சூழ்நிலையிலே இடைவிடாமல் என்னுடைய ஆரம்ப ஊழியத்தின் நாட்களிலே அதிக நேரம் இருக்கும், ஆனாலும் ரொட்டீனாக நான் என்ன செய்யணுமோ, எனக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் முடித்து வச்சுட்டு அடுத்த வேலை என்னுடைய வசனத்தை உட்கொள்ள, என்னுடைய வேதமும் கையுமாக இருப்பேன். தமிழ் பைபிளை வாசிப்பேன், ஆங்கில பைபிளை வாசிப்பேன். ஆங்கில வேதாமத்தில் எனக்கு அநேக வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. உடனே டிக்ஷனரியை வச்சு பென்சிலை எடுத்து வச்சு அதுக்கான அர்த்தங்கள் எழுதுவேன். இப்படியே தான் வசனத்தை நான் கற்றுக்கொண்டே இருந்தேன், தியானித்து கொண்டே இருந்தேன். ஆனால் நாட்கள் சென்றபோது பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை மேலே அப்படிப்பட்ட ஒரு சின்ன ரிசோர்ஸில் இருக்கும்போதே ஆண்டோடைய வார்த்தை மேலே ஒரு பற்றுதலும் தாகமும் ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டபடினாலே பின் நாட்களில் ஆண்டவர் எனக்கு திறந்த வாசலை கொடுத்தார். இன்னும் வேதாத்தை நான் என்ன விதத்தில் ஆசைப்பட்டேன், அந்த விதங்களை பைபிள் காலேஜ் சேர்ந்து படிக்கிறதுக்கும் வாய்ப்பை கொடுத்தார். அந்த பைபிள் காலேஜில் நல்ல லாங்குவேஜை கற்றுக்கூடிய கிரேக்க மொழிகளையும் ஹீப்ரு மொழிகளையும் இப்படிப்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசலை ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்தார். பாருங்கள், நான் படித்த அந்த பைபிள் காலேஜில், ஹெச்பி பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டு இருக்கும்போது அந்த நாட்களே ஒரு மூல மொழிகளை கிரேக்க ஹீப்ரு பைபிளை அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நடந்தால் அடுத்த வருஷம் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் யோசிப்பேன், எனக்காக வேண்டியே அந்த வாசலை ஆண்டவர் திறந்து வைத்தாருன்னு சொல்லி. பாருங்கள், நம்ம ஆண்டோடைய நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸில் இருந்தும் ஆண்டோடைய வசனத்தை உண்மையாய் நாம் அதை கை கொண்டு வரும்போது, அதை கவனித்து வரும்போது, நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தை மறுதலிக்கல, அவருடைய வசனத்தை கை கொண்டார்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒன்றோரோடு தொடர்புள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை மறுதலியக்கவில்லை என்று சொல்லும்போது அநேக நேரங்கள் நம்முடைய மனக்கண்களுக்குள்ள எது வரும்னா உபத்திரவம். உபத்திரவம் வர்றதுனால்தான் மக்கள் அவருடைய நாமத்தை மறுதலிப்பார்கள் நாம் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், அவருடைய உபதேசத்தை சரியாக பற்றி கொள்ளாததும் அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா, அவருடைய வசனத்தை அல்லது அவருடைய உபதேசத்தை சரியான விதத்தில் நம்ம பற்றி கொள்ளாமல் தவறான விதத்தில் அதை ஏற்றுக்கொண்டாலோ, பிதா இருக்கிறாரு குமாரன் இல்லை, அது குமாரன் இருக்கிறாரு பிதா இல்லை, அப்படி இல்லைன்னா பரிசுத்தாவியானவர் இல்லை, குமாரன் மட்டும்தான் இருக்கிறார், அல்லது பரிசுத்தாவியர் மட்டும்தான் இருக்கிறாரு குமாரனோ பிதாவோ இல்லை. இதே போல தெய்வீக உபதேசங்களை சரியான விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது கூட அது ஆண்டவர் நாமத்தை மறுதலிப்பதாக இருக்கிறது. இதை நீங்கள் 1 யோவான் 2:22 நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சபை இந்த விதமாய் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவரை அன்பு கூர்ந்தபடியினாலே ஆண்டவர்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே 9வது வசனத்திலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாக்குத்தத்தை கூட கொடுக்கிறார். பாருங்கள், சாத்தானின் கூட்டத்தார் உன் மத்தியிலே வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேனுங்கிற கூட எக்ஸ்ட்ரா ஒரு வாக்குத்தத்தை கூட கொடுக்குறார். பாருங்கள், இவனுடைய மிஷன் பார்ட்டில்
தேவன் செய்யக்கூடிய இன்னொரு எக்ஸ்டென்ஷன், இன்னும் சொல்லப்போனால் சக்சஸ் எக்ஸ்டியன் மிஷன் என்று சொல்லி பார்க்க முடியும். இவங்களுடைய ஊழியத்தினோடு ஒரு 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 மைல்கல் என்று சொல்லி நம்ம இந்த இதை சொல்லலாம். சாத்தானும் கூட்டத்தாரே இவங்களுக்கு முன்பாய் பணிந்து இவங்களோடு கத்தர் இருக்கிறான்னு சொல்லி அறிக்கை இடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2:9 வாசிக்க, சாத்தானும் கூட்டத்தார் செய்யக்கூடிய தூஷணங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். எவ்வளவு கொடுமையான மக்கள், எத்தனை கொடுமையான கடின இருதயம் படைத்தவர்கள், இவங்களை கூட ஈஸியாக இவங்க ஊழியத்தின வெல்லக்கூடிய ஒரு திறந்த வாசல் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். காரணம், இவங்க தேவனுடைய நாமத்தை அந்த அளவாய் நேசித்தவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, இந்த இந்த வாக்கு இந்த சபையாரை குறித்து நம்ம பார்க்கும்போது 3:10 நாம் வாசிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கும் தப்பும்படி உன்னை காப்பேன்னு சொல்றார். பாருங்க, இந்த இடத்திலும் இந்த மக்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற தளராத அன்பு, அவனுடைய பொறுமை, ஆண்டவர் நடந்ததை போலவே நடப்பதற்கு அவங்க பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நடப்பதற்கு இந்த மக்கள் தங்களை டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இவங்க மேலே, ஆண்டவர் மேலே இருக்கிற தளராத ஒரு பற்றுதல், ஒரு அன்பு. அதனால ஆண்டவர் திரும்பவும் இவங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, பூமி எங்கும் வரப்போகக்கூட சோதனை காலத்திற்கும் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கிறோம், பூச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் முழு பூமியை சோதிக்கும்படிக்கு சோதனை வந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்வளோ அற்புதமான வார்த்தை! இந்த நாட்களுக்கு இது பொருந்தும் இல்லையா? அன்னைக்கு நேரங்களில் வேதத்தை ஆராய்கிறவர்கள் கூட பூமி எங்கும் ஒரு ஆபத்து வரும் என்பதை அன்னைக்கு ஒப்புக்கொள்ள முடியவில்லை. எப்படி பூமி எங்கு ஆபத்து வரும் சொல்லுங்க? நோவாவின் வெள்ளத்தை குறித்து சொல்லுவார்கள், எப்படி பூமி எங்கு அந்த வெள்ளம் வரும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி எல்லாம் சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த COVID-19 என்று சொல்லுற இந்த வைரஸுடைய தாக்கம் மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, பூமி எங்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பூமி எங்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த 21வது நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தது என்பது நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடியதற்கு. மக்களுடைய கண்டுபிடிப்பினுடைய உச்சகட்ட இடத்துக்கு டிராவல் பண்ணி கொண்ட நேரத்தில் பூமி எங்கும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன வைரஸினுடைய தாக்கம் மக்களை இன்றைக்கு அப்படியே ஒரு அடக்கி வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். வேத வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். பாருங்கள், இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பூமி எங்கும் சோதனை வந்தாலும் அது உன்னை அணுகாது என்பதை ஆண்டவர் இந்த வாக்குத்தம் கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு. பாருங்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பார்த்தீங்க சொல்கிறாரு, ஆண்டவரே பிதாவே, யோவான் எழுந்த சுவிசேஷம் 17:15 பிதாவே, இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்வதற்கல்ல தீமையின்றி ரட்சிக்கும்படி இடத்துல வேண்டுகிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் இன்றைக்கு ஆபத்து வருகிற பிரச்சனை வருகிற உடனே ஆண்டவர் இந்த உலகத்தை நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறொரு இடத்துல கொண்டு வச்சு நம்மளை பாதுகாக்கிறவர் அல்ல. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடுவில் இருக்கும்போது ஃபிசிக்கலி நம்ம வந்து இந்த ப்ரெசண்டாக இருக்கிறோம், ஆனால் அந்த உபத்திரம் நம்ம அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறோம். இந்த விதங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், உலகமெங்கும் சோதனைகள் வரலாம், பாருங்கள் சோதனைக்கு உள்ளாக தான் இந்த இவங்களே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பிள்ளைகளை டச் பண்ண முடியாத அளவில் தேவன் அவர்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதே போல இன்றைக்கு நமக்கு சுற்றிலும் உபத்திரவங்கள் இருக்கிறது, இந்த உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் அதை நம்மை தொடாதபடி பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையானவளே, இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்னதை போல தேவனத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் கை கொள்ளுங்கள். எந்த விதமான மனசலிப்பும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு அதை பற்றி கொண்டிருங்கள். கர்த்த நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். திறந்த வாசலை உனக்கும் வாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலங்களில் நம்ம பொறுமையாக இருந்து அவன் சிறுவ உபத்திரவத்துக்குள்ளே இருந்தாலும் கூட அதை சகித்து கொண்டு ஆண்டோடைய நாமத்திற்காக நம் உண்மையாய் ஆண்டோடைய நாமத்தை அன்பு கூர்ந்து அதை காத்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே இந்த உபத்திரவத்திலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, வர நாட்களில் நம்ம எழும்பி கிரியை செய்து ஆசுவாத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்த நிச்சயமாக திறந்த வாசலை கொடுத்து, யாரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை கொடுத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்புக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சபையை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சுவிசேஷ ஊழியத்திற்காக இருக்கலாம், அத்து மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரியத்திலாக இருக்கலாம், இந்த காரியத்தில் தேவன் நிச்சயமாகவே ஒரு திறந்த வாசலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் எல்லாம் நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நேரம் அறிக்கை கேடுங்க. ஆண்டவரே,
திறந்த வாசலே உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன்னு சொல்லி எப்படி அந்த தேவனுமை நேசித்த அந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்னீங்களோ அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நாங்களும் உங்கள் பாத்தில் வருகிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உள்ளபடி நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீ உம்முடைய வார்த்தையில் எந்த சத்தியங்களை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களோ அதுக்கு மாறுபட்டு அல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் உண்மையாய் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு இருக்க கொஞ்சம் பலன் உங்கள் நாமத்தை நாங்கள் உண்மையாக நாங்கள் பற்றிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் பற்றிக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆகவே உண்மையாய் ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியத்தில் மட்டுமல்ல, உங்களோட ரட்சிப்பில் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டுமல்ல, கோரேசுக்கு சொன்னதை போல அவன் இந்த உலகத்திலும் வெற்றி சிறப்பதற்கு தேவன் திறந்த அனுகூலமான வாசலை தந்தமை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உடைய வாக்கு தத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம். உடைய பிள்ளைகத்தில் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம், திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் உன் கர்த்த முன் செல்லுவான். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் உன் கர்த்த முன் செல்லுவான். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள்கால், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அப்படியே நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, ஆண்டவரே, மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த கர்த்தர், தாவீதின் திறவுகோலை உடையவரா, அதிகாரம் உள்ளவரா, எங்கள் மத்தின் உள்ளாவி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய அன்பையும் கிரியை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய அன்பு கூற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் திறந்த வாசலை வைத்திருப்பதற்கு நன்றி. இந்த திறந்த வாசலை ஆண்ட எங்கள் சபைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்க கத்தர் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் உம்முடைய நாமத்தை உண்மையாய் அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பார்க்க உதவி செய்யுங்க. வர நாட்களே ஆண்டவரே ஊழியத்தில் ஆத்மாக்க ரட்சிக்கப்படுவதில், தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக மகிமையாய் சேர்க்கப்படுவதில் ஆண்டவரே, மற்ற எங்களுடைய உலகத்தினுடைய எல்லா ஒரு திறந்த வாசலை பார்க்க கத்த நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நாங்கள் பிரவேசித்த தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக கத்த நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்ட நெருக்கடியான நாட்களிலும் நாங்கள் அதிகமாக நம்முடைய வசனத்தையோ வார்த்தையை நாங்கள் விட்டுவிடாமல் ஆண்டவரே அதிக வாஞ்சியோடு இன்னும் கவனிக்க அன்பு கூற கத்தனங்களுக்கு உதவி செய்யும் இடங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையின் கரத்துக்களை இந்த மாதம் முழுவதும் மறைத்து கத்த நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சோதனை நாட்களும் கத்தர் தப்பு வைத்து தேவனை நடத்தும் இட நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் ஆண்ட இருக்கக்கூடிய இந்த சோதனை காலத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை தப்பு வைக்க வேண்டும் என்று ஜெபிக்க. இந்த வைரஸினுடைய தொற்று யாருடைய வீடுகளையோ சரீரத்தையோ ஆண்டவரே விசிட் பண்ணாதபடி தேவனே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் இட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே எங்க தேசத்திற்கும் ஒரு ஆண்டவரை தருணத்தை கொடுத்து எங்க தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நன்மையின் கரத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவளே, கர்த்தருடைய வார்த்தையில் கேட்டது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராப்பார். நீங்களும் உற்சாகத்தோடு கர்த்தருக்குள் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.